ஒரு முறை சார்லி சாப்ளின் பலரும் நிறைந்த சபையில் ஒரு ஜோக் சொன்னார். சபையே சிரிப்பாய் அதிர்ந்தது. கொஞ்சம் நேரம் கழித்து அதே ஜோக்கை மறுபடியும் கூறினார். அந்த அரங்கத்தில் இருந்த பாதி பேர் மட்டுமே அதனை கேட்டு சிரித்தனர். அதேபோல் மீண்டும் சிறிது நேரம் கழித்து அதே ஜோக்கை மறுபடியும் கூற அந்த கூட்டத்தில் இருந்தவர்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமாய் மட்டுமே தற்போது சிரித்தனர். மீண்டும் நான்காவது முறையாக அதே ஜோக்கினை அந்த சபையில் கூற யாரும் சிரிக்காமல் அந்த சபை நிசப்தமாக நிலவியது. அப்போது சார்லி சாப்ளின் கேட்டாராம், ஒரு ஜோக்கிற்கே மறுபடியும் மறுபடியும் சிரிக்காத நாம் ஏன் ஒரே கவலையை நினைத்து மறுபடி அழுகிறோம் என்று. ஆம் நண்பர்களே, எல்லாம் கடந்து போகும் என்பதுதான் நியதி. வாழ்க்கை என்பது வந்து செல்கின்ற ஒரு களமே தவிர அந்த களத்தினில் முடிந்தவரை நம்மால் பிறருக்கு எவ்வளவு அன்பினை கொடுக்க முடியுமோ, நம்மால் பிறருக்கு எவ்வளவு நன்மைகள் செய்ய முடியுமோ அதனை மட்டுமே நாம் செய்வதற்கு என்ன வேண்டும். அதை விடுத்து பிறர் நமக்கு செய்யக்கூடிய இடையூறுகளோ அல்லது எதிர்மறையான செயல்பாடுகளையோ நாம் எண்ணக்கூடாது. ஏனென்றால் இந்த பூமியில், இந்த பிரபஞ்சத்தில் நம்முடைய மானுட பிறப்பு என்பது நாம் மற்றவர்களுக்கு அன்பினையும் பாசத்தினையும் நல்ல விஷயங்களையும் கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் பூமியில் இறைவன் மற்ற ஜீவராசிகளை விட நமக்கு ஒருபடி மேலாக அறிவை தந்துள்ளான். அதை மட்டும் நாம் செய்தோம் என்றால் வாழ்க்கையில் இந்த நாள் மட்டுமல்ல, இனிவரும் எல்லா நாட்களுமே நல்ல நாட்களாகும் என்பதனை எடுத்து கூறி இன்று ஒரு தகவலாய் உங்கள் தோழமை கவிஞனாய் கவிஞர் சோதுகுடி சண்முகன்.